தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனிதான்ற வந்து ப்ளஸ் டூவில் வந்து 176 மார்க் எடுத்துகிட்டு மெடிக்கல் சீட் கிடைக்கலன்றதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பட் உண்மையிலே வந்து அது நீட் மட்டும்தான் காரணமாக அப்படின்றத விஷயம் வந்து அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் முழுசாக கேட்டிங்கனாலே போதும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், அதனுடைய அடிப்படை காரணங்கள் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்குது நம்ம சேனல், நான் சுரேஷ் உமா மகேஸ்வரி. வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். In this year, I have scored 1176 out of 1200 and I have scored 200 out of 200 in maths and physics. I am the only student scored in marks in Perambur district. I would like study in medicine. It is my ambition. I want to work for our society as a doctor. I have four elder brothers and me one daughter. My family, my father name is Shanmugam. He is working for Kohli. Na 10th 12th la nare mark edutan. Enga appa Tiruchila moota thogida engala padikka vechara. Romba kashta padra family da. Enak MBBS padikkanum kanave, ana inda NEET exam nu onnu vandadunala enala padikka mudiyala, adha padichu select aaga mudiyala. எனக்காக இல்லைனாலும் என்ன மாதிரி மற்றவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்காக வச்சும் இனிமேலாச்சும் நீட் எக்ஸாமை தடை செய்யணும்னு தமிழக அரசு கேட்டு. இப்போ MBBS என்னால் படிக்க முடியாது, அக்ரி இந்த மாதிரி வேறு ஏதாவது சேர்ந்து படிக்கலான்னு இருக்கிறேன். அக்ரி படித்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம். இப்போ MBBS என்னால் படிக்க முடியாது, அக்ரி இந்த மாதிரி வேறு ஏதாவது சேர்ந்து படிக்கலான்னு இருக்கிறேன். அக்ரி படித்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம். இப்போ MBBS என்னால் படிக்க முடியாது, அக்ரி இந்த மாதிரி வேறு ஏதாவது சேர்ந்து படிக்கலான்னு இருக்கிறேன். அக்ரி படித்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம். நீட்டுன்னா என்னன்னே தெரியாது. கோச்சிங் கிளாஸ் அதுக்கு போக வாய்ப்பும் இல்லை, போக முடியல. அப்படி இருக்கும்போது இதுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம்னா எழுதி பழக்கம் இருக்கு. ஒரு வருஷம் அதுக்காக படித்து ட்ரை பண்ணி தான் வந்திருக்கோம். நீட்டுனா என்னன்னே தெரியாமல் முதல் முதல்ல அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் போ வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. டுவெல்த்துங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை, அது எங்கே இருந்தாலும் 12 வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படிக்க தான் போகிறோம். நீட்டுன்றது எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே அப்ளை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் தான் எழுதியிருந்தாங்க, அவங்களும் தேர்ச்சி கூட பெறல. நல்ல டேலண்டான பசங்க தான். இப்போ இருக்கும்போது நீட்டுங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கோச்சிங் கிளாஸ் கூட வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கும்போது எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் மேலே வர முடியும். நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்லும்போது அது எங்களுக்கு உண்மையுமே கஷ்டமாக இருக்குது. நீட் தேர்வுனா என்ன, டுவெல்த்லேருந்தான் கேட்க போகிறாங்க. அது இல்லாமல் மாநில அரசு என்ன நீட் தேர்வு என்ன சொல்கிறது, நீட் தேர்வு நாங்கள் கொண்டு வர மாட்டோம், தமிழக மாணவர்களுக்கு அது வேணான்னு சில பேர் சொல்லும்போது அந்த நம்பிக்கையிலே இருந்தோம். ஏன்னா டுவெல்த்து சிலபஸ் தானே கேட்க போகிறாங்க அப்படின்னா அதனால தான் எழுதியும் பார்த்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு அதில் டுவெல்த்து சிலபஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய எனக்கு கஷ்டமாக இருந்தது, எங்களை மாதிரி ஏழை மாணவர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது.